ஜேம்ஸ் கேமரான் டைரக்ட் பண்ண மூவிஸ் லிஸ்ட்டை பற்றி இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு பெரானாட்டோ த ஸ்வாப்னிங். இது 1982 ரிலீஸ் ஆன படம். இந்த ஃபிலிம் ஒரு ஹாரர் ட்ராமா மூவி. இந்த படம் ஜேம்ஸ் கேமரானோட ஃபர்ஸ்ட் மூவி. ஆனால் ஆக்சுவலாக இந்த ஃபிலிம் டேரக்டர் வேறு ஒருத்தர் தான். ப்ரொடியூசருக்கும் அவருக்கும் சண்டைனால பாதியிலே போயிட்டார். அப்போ ஸ்பெஷல் எஃபெக்ட் டேரக்டராக இருந்த இவரையே படத்தை எடுக்க சொல்லிட்டாங்க. இவருக்கும் ப்ரொடியூசருக்குமே ப்ராப்ளம் வந்துச்சு தான், எடுக்கணும்னு இந்த ஃபிலிம் எடுத்தாங்க. இந்த ஃபிலிம் அந்தளவுக்கு சரியாக போகலை. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங் 3.7 தான் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக த டெர்மினேட்டர். இது 1984 ரிலீஸ் ஆன படம். இந்த ஃபிலிம் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆக்ஷன் மூவி. ஜேம்ஸ் கேமரான் கனவில் ஒரு ரோபோட் மாதிரி ஒன்று கொல்ல வருதவர் அதை பேஸ் பண்ணி இந்த ஸ்டோரி எழுதினார். ஒரு சைப்ராக் அசாசின் ஒருத்தவங்களை கொல்றதுக்காக ஃப்யூச்சர்லேருந்து வருது. அதை தடுக்க ஒரு ஹியூமனு வரா. அப்புறம் என்ன ஆச்சுன்றதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படம் ரொம்பவே சூப்பராக ஓடிச்சு. அர்னால்டு தான் அந்த சைப்ராக் ரோபோவாக நடிச்சிருப்பார். அவர் ஃபிலிம் கேரியரையே பெருசாக்குனது இந்த ஃபிலிம் தான். 6 மில்லியனில் எடுத்த இந்த படம் $78 மில்லியன் கலெக்ஷன் பண்ணிச்சு. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங் 8.1 கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ஏலியன்ஸ். இது 1986 ரிலீஸ் ஆன படம். இந்த ஃபிலிம் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆக்ஷன் மூவி. 1979 ரிலீஸ் ஆன ஏலியம் ஃபிலிமோட சீக்வல் தான் இந்த ஃபிலிம். இது ஃபியூச்சரில் நடக்கிற மாதிரி ஸ்டோரி. ஏலியன்ஸ்னால ஒரு ஸ்பேஸ் ஷிப்போட கம்யூனிகேஷன் லாஸ்ட் ஆகிருது. அதை இன்வெஸ்டிகேட் பண்ண ஹீரோயின் போகிறாங்க. அங்கே போய் ஏலியன்ஸோட குயின் கூட சண்டை போடுறாங்க. இதான் இந்த படத்தோட கதை. $18 மில்லியன் எடுத்த இந்த படம் $150 மில்லியன் கலெக்ட் பண்ணிச்சு. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங் 8.4 கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக த ஏப்ஸ். இது 1989 ரிலீஸ் ஆன படம். இந்த ஃபிலிம் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி. அமெரிக்கனோட நியூக்ளியர் சப்மரைன் கரேபியன் சேல் மூழ்கிறது. அந்த கப்பலை நார்மல் சிவிலியன் ரெஸ்கியூ டீம் காப்பாற்றுறதுக்காக போகிறாங்க. அங்கே எதிர்பாராத விதமாக ஏலியன் ஸ்பீஷியஸ் இருக்குது. அதுக்கப்புறம் என்னாச்சுன்றது தான் இந்த படத்தோட கதை. அகாடமி அவார்டு ஃபார் பெஸ்ட் விஷுவல் எஃபர்ட்ஸ் வாங்கிச்சு. இன்னும் 3 அவார்ட்ஸுக்கு நாமினேட் ஆயிருக்கு. $44 மில்லியன் எடுத்த இந்த படம் $90 மில்லியன் கலெக்ட் பண்ணிச்சு. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங் 7.5 கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக டெர்மினேட்டர் 2 ஜட்மெண்ட் டே. இது 1991 ரிலீஸ் ஆன படம். இந்த ஃபிலிம் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆக்ஷன் மூவி. 1984 ரிலீஸ் டெர்மினேட்டர் படத்தோட சீக்வல் தான் இந்த ஃபிலிம். ஃபியூச்சர்லேருந்து 1995 ஒரு டெர்மினேட்டர் ரோபோட்டை AI சென்ட் பண்ணுறாங்க. அதை தடுக்க ரெசிஸ்டன்ஸும் ஒரு ரோபோட்டை சென்ட் பண்ணுறாங்க ஜான் கானரை காப்பாற்றுறதுக்காக. அப்புறம் என்னாச்சுன்றது தான் இந்த ஃபிலிமோட கதை. இதுதான் சுயிலேயே பெஸ்ட்டான மூவி. ஃபர்ஸ்ட் ஃபிலிமோட ரொம்பவே சூப்பராக ஓடிச்சு. $100 மில்லியன் எடுத்த இந்த படம் $520 மில்லியன் கலெக்ட் பண்ணிச்சு. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங் 8.6 கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் ட்ரூ லைஸ். இது 1994 ரிலீஸ் ஆன படம். இந்த ஃபிலிம் ஒரு அமெரிக்கன் ஸ்பை ஆக்ஷன் காமெடி மூவி. 1991 ரிலீஸ் ஆன ஃப்ரெஞ்ச் காமெடி ஃபிலிமான லா டோட்லேயை பேஸ் பண்ணி தான் இந்த ஃபிலிம் எடுத்திருக்காங்க. அர்னால்டு ஒரு US கவர்மெண்ட் ஏஜென்ட்டாக இருக்கார். அவர் எப்படி ஒரு ஸ்பையாகவும் இருந்துட்டு அதை மறைச்சி வீட்டு கடமையும் ஈக்குவலாக செய்ய எப்படிலாம் கஷ்டப்படுறாரு அப்படின்னு காமெடியாக சொன்ன ஃபிலிம் தான் இது. ரொம்பவே சூப்பராக இருக்கும். அர்னால்டு காமெடிலாம் பண்ணுவாருன்னு இந்த ஃபிலிமை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டோம். $110 மில்லியன் எடுத்த இந்த ஃபிலிம் $378 மில்லியன் கலெக்ட் பண்ணிச்சு. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங் 7.3 கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக டைட்டானிக். 1997 ரிலீஸ் ஆன படம். இந்த படம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். இந்த ஃபிலிம் ஒரு அமெரிக்கன் எபிக் ரொமான்ஸ் அண்ட் டிசாஸ்டர் மூவி. RMS டைட்டானிக் கப்பல் கடல்ல மூழ்கினதை பேஸ் பண்ணி எடுத்த ஃபிலிம் இது. பணக்கார வீட்டு பொண்ணு தான் நம்ம ஹீரோயின் ரோஸ். ஆல்ரெடி இன்னொரு பணக்கார பையனோட என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கும். ஆனால் ரோஸுக்கு அவரை சுத்தமாக பிடிக்காது. டைட்டானிக் ஷிப்பில் ட்ராவல் பண்ணுறப்ப ஜாக்னு ஒருத்தரை மீட் பண்ணுறாங்க. அவங்க மேலே லவ் வருது. ரெண்டு பேருமே லவ் பண்ணுறாங்க. அந்த டைமிங்கில் எதிர்பாராத விதமாக ஷிப் ஒரு ஐஸ் பாறையில் மோதிடுது. அதுக்கப்புறம் இவங்க லவ் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. $200 மில்லியன் எடுத்த இந்த படம் $2.2 பில்லியன் கலெக்ட் பண்ணிச்சு. இதுதான் $1 பில்லியன் கனெக்ட் பண்ண ஃபர்ஸ்ட் ஃபிலிம். இந்த ஃபிலிமில் அதிகமாக கலெக்ட் பண்ண மூவிஸ் லிஸ்ட்லேயே 12 இயர்ஸாக இந்த ஃபிலிம் தான் ஃபர்ஸ்ட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவதார் ஃபிலிம் தான் அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணிச்சு. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங் 7.9 கொடுத்துருக்காங்க. அடுத்தது அவதார். இது 2009 ரிலீஸ் ஆன படம். இந்த ஃபிலிம் ஒரு எபிக் சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி. யுனோப்டானியம் அப்படின்ற மினரலுக்காக பேண்டோரா இடத்துக்கு ஒரு மனுஷக்குழு போகிறாங்க. அங்கே ஆல்ரெடி நேவின்னு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்பீஷியஸ் பழங்குடி மக்கள் அங்கே வாழ்ந்துட்டுருக்காங்க. ஜாக்ன்றவன் அவன் பிரதர் இறந்த அப்புறம் அவனுக்கு பதிலாக ஜேக் நேவி ஸ்பீஷியஸ் மாதிரி கன்வெர்ட் ஆகி அந்த மக்கள் கூட பழகிறான். அந்த மக்களும் அவங்கள ஒருத்தனா இவனை ஏற்றுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க கூட சேர்ந்து மனிதர்களுக்கு எதிராக அவன் சண்டை போட்டு வின் பண்ணுறாங்க. கடைசியில் இவனும் முழுசாக நாவியாக மாற்றிடுறாங்க. இதுதான் இந்த படத்தோட கதை. விஷுவல்ஸ்லாம் இந்த படத்தில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். $237 மில்லியன் எடுத்த ஃபிலிம் இந்த படம் $2.9 பில்லியன் கலெக்ட் பண்ணிச்சு. 12 வருஷமாக பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அதிகமாக கலெக்ட் பண்ண லிஸ்ட்லேயே ஃபர்ஸ்ட் இருந்த டைட்டானிக்கை பீட் பண்ணி இந்த ஃபிலிம்
ஃபஸ்ட்டு வந்துச்சு. இந்த படத்துக்கு ஐஎம்டிபி ரேட்டிங் 7.8 கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக அவதார் த வே ஆஃப் வாட்டர். இது 2022 இனிமே தான் ரிலீஸ் ஆக போகுது. இந்த ஃபிலிம் ஒரு எபிக் சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி. அந்த இடம் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த பார்ட்டில் அவங்க வாழ்ந்த இடம் வந்து எல்லாத்தையுமே அழிச்சிருவாங்க. இதுக்கப்புறமா ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து அந்த மக்கள் எல்லாத்தையும் காப்பாற்றுறதுக்காக வேறு ஒரு பிளேஸ்க்கு போகிறாங்க. அங்கே என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்துக்கு ஐஎம்டிபி ரேட்டிங் 8.2 கொடுத்துருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.